அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அண்ணலம் பெருமானார் அவர்களின் துவா பர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் ஆர் எஸ் டி வீடியோ நிறுவனத்தின் சார்பில் பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வரிசையில் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் வலாக்கபத்து முத்தகீன் வசலாத் வசலாம் வாயிலா சயிது லம்பியா வல் முருசலீன் வாலா ஆலிஹி ஒசாஹிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே இனிய குழந்தைகளே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்கும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் இறைவசனம் இறங்கிய காரணம் என்ற தலைப்பில் திருக்குறானுடைய முக்கியமான சில வசனங்கள் இறக்கப்பட்ட பின்னணியும் அதனுடைய சூழ்நிலைகளையும் அதன் காரணங்களையும் அதன் விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க போவது ரொம்ப முக்கியமான வசனம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கிய அருளப்பட்ட நேரமும் காலமும் சூழலும் ரொம்ப பறக்கத்தான ஒரு சூழல் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனம் திருக்குரான் விரிவுரையாளர்களை ஒருவரான பேரறிஞர் சுத்தி அவர்கள் கூறுகிறார்கள் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனமான இது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வந்திருந்த ஹிஜிரி பத்தாவது ஆண்டில் துல்ஹ்ஜு மாதத்தில் பிற ஒன்பதாவது அன்று அரஃபாவில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான நாளான இடமான அரஃபாவில் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருந்தபோது இந்த வசனம் இறக்கிவிள்ளப்பட்டது இந்த வசனத்துக்கு பிறகு ஹலால் ஹராம் சம்பந்தமான வசனங்கள் எதுவும் இறக்கப்படவில்லை அதாவது இந்த வசனம் திருக்குறானில் கடைசியாக இறக்கி விடப்பட்ட வசனம் என்று விரிவுரையாளர்களை சிலர் கருத்து சொல்கிறார்கள் அதன் பொருள் என்னவென்றால் இந்த வசனத்தில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன எந்த உணவுகளை நீங்கள் உண்ணலாம் முறையாக அறுக்கப்பட்ட மிருகங்களாக அது இருக்க வேண்டும் மலையிலிருந்து உருண்டு விழுந்து செத்ததாக இருக்கக்கூடாது இரண்டு மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு கொண்டு அதனால் செத்துவிட்டதென்று சொன்னால் அப்போதும் அந்த மிருகங்களை நீங்கள் உண்ணக்கூடாது முறைப்படி அவைகளுடைய கழுத்தில் கத்தியை வைத்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹூரை திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்ட மிருகங்களின் உணவைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஹலால் ஹராம் சம்பந்தமாக இந்த வசனம் இறங்கிற்று இந்த வசனத்துக்கு பிறகு ஹலால் ஹராம் சம்பந்தமாக எந்த வசனமும் இறக்கிறுள்ளப்படவில்லை என்பது திருக்குரான் விரிவுரையாளர்களின் யோகபித்த கருத்து இந்த வசனம் இறக்கிறோள் கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் என்பதனுடைய பொருள் இதுதான் ஏனென்றால் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வஸ்லம் அவர்களுக்கு சூரத்து நசூர் என்கிற இதாஜா நசூருல்லாஹி என்கிற அத்தியாயமும் இறக்கில் எனவே கடைசியாக இறக்கில் வசனம் என்பதன் பொருள் ஹலால் ஹராம் சம்பந்தமாக இந்த வசனம்தான் கடைசியாக இறக்கில் விடப்பட்டது என்று விளங்கி கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் இந்த வசனம் இறக்கில் பிறகு எண்பத்தி ஒரு நாட்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் இந்த வசனத்துக்கு பிறகு எண்பத்தி ஒரு நாட்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்பதை பார்ப்போம் அல்யோம இன்றைய தினத்தில் அத்மல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் நிறைவுபடுத்தி தந்துவிட்டேன் ஆத்மம் து அழைக்கும் நியமதி என்னுடைய பாக்கியங்களை என்னுடைய அருள்களை உங்களுக்கு நான் முழுமையாக்கி தந்துவிட்டேன் முல் இஸ்லாம் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் ஒரு வாழ்க்கை வழியாக நான் திருப்தியோடு தந்திருக்கின்றேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அரஃபாவில் வைத்து பிறை ஒன்பதாவது நாள் என்று ஹிஜிரி பத்தாவது ஆண்டில் பெருமானாருக்கு இந்த வசனம் இறக்கி உள்ள அரஃபா என்பது ஹஜ்ஜினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் முக்கியமான ஒரு வணக்கம் அல் ஹஜ்ஜு அரஃபா அரஃபா என்றாலே ஹஜ் ஹஜ்ஜு என்றாலே அரஃபாவில் தங்குவது தான் அரஃபாவை தவறவிட்டவருக்கு ஹஜ்ஜு என்பது கிடையாது இனிமேல் அடுத்த வருஷம் தான் இனிமேல் ஒரு ஹஜ்ஜு பண்ண முடியும் ஹஜ்ஜினுடைய மற்ற வணக்க வழிபாடுகளிலெல்லாம் ஒருவர் நிறைவேற்றவில்லை என்றால் குறிப்பிட்ட நாளில்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பது இல்லை தவாஃபு ஜியாரா ஹஜ்ஜினுடைய ஃபரலுகளில் ஒன்று கடமைகளில் ஒன்று ஆனால் குறிப்பிட்ட இந்த நாளில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்கு கட்டாய கடமை இல்லை என்றைக்காவது நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஹஜ்ஜினுடைய நாட்களில் இப்படியாக ஹஜ்ஜினுடைய கடமைகளில் அன்று தான் நிறைவேற்ற வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே கடமை அரஃபாவில் தங்குதல் அந்த அரபாயினுடைய மிக முக்கியமான அளவில் இந்த வசனம் இறக்கி விடப்பட்டது இந்த வசனம் இறக்கில் நபித்தோழர்கள் நபித்தோழர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லாஹுத்தலா நமக்கு இந்த மார்க்கத்தை திருப்தியோடு தந்திருக்கின்றான் இந்த மார்க்கம் விட்ட ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த வசனம் இறங்கியவுடன் உமர் அலி அவர்கள் மட்டும் அழுது கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிரத்து உமர் அதி அல்லாஹுத்லான் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் உமர் அவர்களே ஏன் நீங்கள் இந்த வசனம் இறங்கியதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு உமர் ரீ அவர்கள் சொன்னார்கள் நாம் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த அளவில் இதுவரைக்கும் வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்திருக்கின்றோம் இல்லாத இடங்களுக்கெல்லாம் நம்முடைய மார்க்கம் சென்றிருக்கிறது ஒரு மனிதரில் இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு லட்சக்கணக்கான மனிதர்களை கொண்ட ஒரு இயக்கமாக ஒரு மார்க்கமாக இந்த கொள்கை வளர்ந்திருக்கிறது எந்த மண்ணிலிருந்து நாம் விரட்டி அடிக்கப்பட்டோமோ அந்த மண்ணுக்கு நாம் மறுபடி வந்தோம் காலடி எடுத்து வைத்தோம் அங்கே இன்றைக்கு நிம்மதியாக இறைவனை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் இப்படியாக இந்த மார்க்கம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரைக்கும் வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் வந்திருக்கின்றது என்று சொல்லிவிட்டு மறுபடி அவர்கள் சொன்னார்கள் எந்த காரியம் முழுமையடைந்து விட்டதோ எந்த காரியம் முழுமையடைந்து விட்டதோ அது இனிமேல் குறைவை சந்திக்கும் என்று சொன்னார்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் அதிலே ஒரு மாற்றம் நடப்பதென்றால் எப்படி நடக்கும் இனிமேல் முழுமையடைவதற்கு இல்லை என்று வந்ததற்கு பிறகு இனிமேல் வளர்ச்சி அடைவதற்கு எதுவும் இல்லை என்று வந்ததற்கு பிறகு இனிமேல் அதில் தேய்மானந்தானே ஏற்படும் என்பதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்றார்கள் ஹசரத் உமர் ரதி அவர்கள் விகில் நாயகம் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் திருதூர் ஹதீஸிலே இப்படியும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இந்த மார்க்கம் பத அல் இஸ்லாமு ஹரீபன் இந்த மார்க்கம் குறைவான எண்ணிக்கை உடைய நபர்களை கொண்டே தொடங்கியது வச யூது ஹரீபன் இந்த மார்க்கம் குறைவான எண்ணிக்கை கொண்ட நபர்களே பின்பற்றக்கூடியவர்கள் என்கிற நிலையை நோக்கி மறுபடி இது திரும்பும் ஃபதூபா அரபா அந்த நேரத்தில் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் சஹி முஸ்லீம் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஆக உமர் அவர்கள் கணித்த கணிப்பு சரியானது மிக துல்லியமானது ஆக அரப்பாதனத்தென்று இந்த வசனம் இறக்கொள்ளப்பட்டது இதுதான் இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய பின்னணி ஒரு முறை ஒரு யூதன் ஒருவன் அவர்களை சந்திக்கிறான் சந்தித்து சொல்கின்றான் திருக்குறானிலே ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் எங்களுக்கு யூதர்களாகிய எங்களுக்கு தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குமானால் அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாகவே கடைபிடிப்போம் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய வசனம் ஒன்று திருக்குறானில் உள்ளது என்று உமர் அலி இடத்தில் வந்து அந்த யூதன் கொஞ்சம் பில்டப் கொடுத்தான் இவன் ஏதோ பெரிய தகவல் ஒன்றை சொல்லப் போகிறான் போல் இருக்கிறது என்று உமர் அலி அல்லாஹுத்லான் அவர்கள் அது என்ன வசனம் என்று நீயே சொல்லப்பா என்ற ஒரு சொன்னார்கள் யூதர்களுக்கு அன்று முதல் இன்று வரைக்கும் இனிவரும் நாட்களிலும் திருக்குறானை ஆய்வு செய்வதென்றால் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான பணியாக அவர்கள் செய்து வருகிறார்கள் முஸ்லீம்களுக்கு நிகராக திருக்குறானை யூதர்கள் பல்வேறு காலகட்டங்களிலும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு நிறைய சான்றுகள் உண்டு வாய்ப்பு கிடைத்தால் அதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஆக இந்த யூதன் சொல்கின்றான் திருக்குரானில் ஒரு வசனம் உண்டு அந்த வசனம் தௌராத் வேதத்தில் எங்களுக்கு ஒரு வேதத்தின் வசனமாக ஆனால் அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் உமரதியும் அவர்கள் சொன்னார்கள் அது எந்த வசனம் என்று நீயே சொல்லப்பா என்றார்கள் அவர் அந்த யூதர் உடனே திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனமான இதை படித்து காண்பித்தார் அல்யோமா குமல் துலக்கும் டீனக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இந்த சன்மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி தந்துவிட்டேன் மத்மம் தொழைக்கும் நியமதி என்னுடைய பாக்கியத்தை உங்களுக்கு நான் நிறைவுபடுத்தி தந்துவிட்டேன் வரதிய துலக்குமல்லி இஸ்லாம தீனா மிக்க இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு பின்பற்றும் மார்க்கமாக நான் திருப்தியோடு தந்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை அந்த யூதன் சொல்லி காட்டினான் இதுதான் இந்த வசனம் என்று உடனே உமரதி அல்லாஹுத்லான் அவர்கள் சொன்னார்கள் யுதனே இந்த வசனம் எப்போது இறக்கில் விடப்பட்டது எந்த இடத்தில் வைத்து இறக்கிலொள்ளப்பட்டது எந்த நாளில் எந்த நேரத்தில் இறக்கிலொள்ளப்பட்டது என்பதை அனைத்தையும் நான் மிக நன்றாக அறிவேன் இன்றும் எனக்கு அந்த நிகழ்ச்சி பசுமையாக என் மனதிலே பதிந்திருக்கிறது இந்த வசனம் இறக்கிலொள்ளப்பட்ட நாளை நான் உங்களுக்கு உனக்கு சொல்கின்றேன் துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பதாவது அன்று அரஃபாவில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லவர்கள் ஹாஜியாக ஹஜ் செய்பவர்களாக அங்கே தங்கியிருந்த தான் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கிய ரொழு நான் இன்னும் சொல்கிறேன் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது பெருமானாருக்கு இந்த வசனம் இறங்குகின்ற போது அது ஒரு மாலை பொழுதாக இருந்தது என்று உமரதி அல்லாஹுத்லாங்கிறவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்படியானால் இதிலே அவர்கள் சொல்ல வருவது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா வெள்ளிக்கிழமை அது ஏழைகளின் பெருநாள் என்றார்கள் பெருமானார் எய்துல் மசாக்கீன் அரஃபா ஹாஜிகளுக்கு அன்றைக்குத்தான் பெருநாளே உலகமெல்லாம் துல் ஹஜ்ஜி பிறை பத்தாவது பெருநாள் ஹாஜிகளுக்கு தான் பெருநாளே ஏனென்றால் அன்றைய தினம்தான் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அடியார்களின் அதாவது ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய அடியார்களின் பாவங்களை முதல் வானத்துக்கு இறங்கி வந்து மன்னிக்கின்றான் என்றார்கள் நபிகள் நாயகம் நாயம் சல்லுல்லாசி அன்று பிறந்த பாலகர்களைப் போல ஹாஜிகள் திரும்புவது அரஃபா நாளில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதனால் தான் எனவே அது பண்டிகை தினத்தன்று தான் பெருநாள் தினத்தன்று தான் இந்த வசனமே எங்களுக்கு இறக்கிவிடப்பட்டது என்றார்கள் உமர் ரீதி அவர்கள் நீ என்னடா நான் அந்த வசனம் இறங்கினால நாங்கள் பிறநாளாக கொண்டாடுவோம்னு சொல்கிறது எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் பாக்கியங்களை நிறைவாக தந்திருப்பதாக சொல்கின்றான் எல்லாவிதமான விதமான உங்களுக்கு நான் நிறைவாக்கி தந்து என்று அவன் எங்களுக்கு தந்த பாக்கியங்களில் ஒன்று என்னவென்றால் இந்த வசனம் இறங்கிய நாளை மனிதர்கள் பண்டிகையாக முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்வார்களோ இல்லையோ என்பதனால் அதை பண்டிகை தினத்தன்றே இறக்கி வைத்து விட்டான் இதுதான் எங்கள் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய முழுமையான பாக்கியம் என்பதை அந்த யூதனுக்கு தன்னுடைய சொற்களால் உமர் ரதி அல்லாஹுலான் அவர்கள் உணர்த்தினார்கள் இதை கேட்டு அந்த யூதன் எப்படி பொறாமை அடைந்திருப்பான் என்பதை சொல்ல விவரிக்க வார்த்தைகள் இல்லை அல்லாஹ் இப்படியா இந்த சமுதாயத்துக்கு அருள் புரிவான் அடுக்கு அடுக்கடுக்காக அருள் புரிகின்றானே என்றது யூதன் நிச்சயமாக நினைத்திருப்பான் பொதுவாகவே யூதர்கள் முஸ்லீம்களை பார்த்து பல விஷயங்களிலே பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் பல விஷயங்களில் பொறாமைப்படுவார்கள் முதலாவது யூதர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டியிருந்தான் வாரத்தில் ஒரு நாள் புனிதமான நாள் அந்த நாள் அந்த நாளில் இறைவனை வணங்கக்கூடிய ஒருவர் இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தால் அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் அங்கீகரித்துக் கொள்வான் அது எந்த நாள் என்பதை நீங்களே தேடி முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று யூதர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டான் எப்படி நமக்கு பெருமானா சல்லல்லாஹ் அலைவசலமுடைய உம்மத்தாகிய நமக்கு லைலத்துல் கதிர் என்றைக்கு என்று சொன்னானா இல்லை ரமதான் மதத்தினுடைய கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் லைலத்தில் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான் அல்லவா அந்த மாதிரி யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான் வாரத்தில் ஒரு நாள் உண்டு அந்த நாள் புனிதமான நாள் அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் நீங்கள் என்னிடம் கேட்கின்ற எல்லா பிரார்த்தனைகளையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அங்கீகரித்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டான் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் எல்லாம் வல்ல இறைவன் ஆறு நாட்களில் உலகத்தை படைத்திருப்பதாக சொல்கின்றான் தௌராத் என் வேதத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது கலக கலகசமாவாத் அருள்வமா பேஹஹுமா ஐயாமின் வானங்களையும் பூமியையும் அதற்கு இடையே இருப்பவற்றையும் ஆறு நாட்களில் இறைவன் படைத்தான் என்று திருக்குறான் சொல்கிறது ஆறு நாட்கள் என்றால் நாம் கணக்கெடுகின்ற இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொண்ட ஒரு நாளா அல்லது இன்னயோமன் இந்த ரப்பிக்கு அல்ஃபி சனாத்தி இம்மா தவுத்தும் இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது உங்களுடைய கணக்கின்படி ஆயிரம் வருடங்களாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அதுபோன்ற ஆயிரம் வருடங்கள் கொண்ட ஒரு நாளா என்பதை நாம் அறியோம் நமக்கு அது தெரியாது ஆனால் ஆறு நாட்களில் அல்லாஹ் உலகத்தை படைத்திருப்பதாக அல்லாகவே சொல்கின்றான் எப்போது ஆரம்பித்தான் யோமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இறைவன் நிறைவு செய்தான் அகது யோமுல் அஹத் அஹத் என்று சொன்னால் ஒன்று என்று பொருள் அதான் முதலாவது நாள் யோமுல் இஸ்னைன் ரெண்டாவது நாள் திங்கக்கிழமை யோமு சலாசா மூன்றாவது நாள் அதாவது சுவாக்கிழமை யோமுல் அர்பிகா நான்காவது நாள் அதாவது புதன்கிழமை யோமுல் ஹமீஸ் ஐந்தாவது நாள் அதாவது வேளக்கிழமை யோமுல் ஜுமா ஒன்று கூடுகின்ற நாள் அதாவது வெள்ளிக்கிழமை யோமு சபுத் சனிக்கிழமை சபுத் என்றால் சும்மா காலி சும்மா இருந்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இறைவன் உலகத்தை படைத்து முடித்தான் அது நபிமொழிகளில் இருக்கிறது சஹி முஸ்லீமிலே அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது எந்தெந்த நாட்களில் எதை எதை படைத்தான் என்றே இருக்கிறது அப்போ யூதர்கள் எப்படி கணக்கு போட்டுக்கொண்டார்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இறைவன் உலகத்தை படைத்து முடித்தான் இறைவன் ஓய்வெடுத்தது சனிக்கிழமை அவர்கள் அப்படி கணக்கு போட்டுக்கொண்டார்கள் இறைவன் ஓய்வெடுத்தது சனிக்கிழமை ஆகையினால் இறைவனே ஓய்வெடுத்த அந்த நாள்தான் புனித நாளாக இருக்க முடியும் எனவே நாம் சனிக்கிழமை எந்த வேலையும் செய்யாமல் இறை வணக்கத்தில் திளைப்போம் என்று யூதர்கள் அவர்களாக முடிவு செய்து கொண்டு சனிக்கிழமையை புனித நாள் என்று அவர்களாகவே அறிவித்துக் கொண்டார்கள் ஃபகது அஹ் உ அவர்கள் தம்முடைய ஆராய்ச்சியில் தவறான முடிவுக்கு வந்துவிட்டார்கள் அதற்கடுத்து கிறிஸ்தவர்களுக்கு ஈசானவியை ஏற்றுக்கொண்ட நசுராணிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தாலா இதே மாதிரி சொன்னான் வாரத்தில் ஒரு நாள் உண்டு அந்த நாள் புனித நாள் அந்த நாளில் நீங்கள் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் இடத்தில் நீங்கள் கேட்கும் பிரார்த்தனையை நான் அங்கீகரிப்பேன் என்றான் கிறிஸ்தவர்களெல்லாம் சேர்ந்து என்ன முடிவுக்கு வந்து வந்தார்கள் என்றால் இறைவன் உலகத்தை படைக்க ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை எனவே அதுதான் புனிதமான நாளாக இருக்க முடியும் அந்த நாளில் உலகத்தை படைக்கிறதுக்கு அல்ல ஆரம்பித்தான் அப்போ ஆரம்பித்த நாள் தானே புனித நாளாக இருக்க முடியும் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை புனித நாள் என்று அறிவித்துக் கொண்டார்கள் அந்த நாளில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடத் தொடங்கினார்கள் அவர்களும் ஃபகது அஹ் உ தம்முடைய ஆராய்ச்சியின் முடிவில் தவறு தவறான முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் இந்த இறுதி சமுதாயத்தை பொறுத்த அளவில் எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசன்களுக்கு சொன்னான் வாரத்தில் ஒரு நாள் உண்டு அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் பிரார்த்தனை மற மறுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படும் அது எந்த நாள் என்றால் வெள்ளிக்கிழமை என்று இறைவன் நமக்கு சொல்லியே தந்துவிட்டான் இதை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ்வம் சொன்னார் அது என்ன நமக்கெல்லாம் சொல்லித்தராமல் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டான் என்று பொறாமைப்படுகிறார்கள் அதுபோல் இந்த உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேல் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அல் வைத்துள்ள புராதீனமான பழைய பள்ளிவாசல் என்று திருக்குரான் சொல்லுகின்ற காபத்துல்லா மக்காவில் இருக்கக்கூடிய காபா அந்த முதல் ஆலயத்தை முதல் இறை இல்லத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய முகங்களை வைத்து கொள்ளுங்கள் தொழும்போது என்று முஸ்லீம்களுக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவன் கட்டளை முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் அனைவரும் உலகத்தினுடைய எந்த பாகத்தில் இருந்தாலும் மக்காவில் உள்ள காபத்துல்லாவை நோக்கியே தொழுவார்கள் யூதர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நீங்கள் பைத்தூர் முகத்தசை நோக்கி தொழுங்கள் என்று சொல்லிவிட்டான் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற பைத்தூர் முகத்தசையை நோக்கி நோக்கி தொழுதுங்கள் என்று சொல்லிவிட்டான் அது உலகத்தில் கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் ஆக முதல் பள்ளிவாசலை தொழுகையில் முன்னோக்கும் வாய்ப்பை நமக்கு தராமல் முஸ்லீம்களுக்கு இறைவன் தந்துவிட்டானே என்று யூதர்கள் அதற்காகவும் பொறாமைப்படுகிறார்கள் முஸ்லீம்களை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படும் இன்னொரு விஷயம் முஸ்னத் அகமது இந்த ஹதீஸ் இடம்பெற்றுகிறது இடம்பெறுகிறது மூன்றாவது விஷயம் என்னவென்றால் ஆமீன் என்பது அதாவது ஒரு இமாமு ரொம்ப சிரமப்பட்டு வாசகங்களை அமைப்பார் இறைவா எனக்கு அருள் புரிவாயாக கைகால் சுகத்தை கொடுப்பாயாக என்று அவர் சென்டென்ஸை அமைத்து வாசகங்களை அமைத்து பிரார்த்தனை செய்வார் பின்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆமீன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அந்த இமாமுக்கு என்ன என்ன நன்மைகள் கிடைக்குமோ என்ன என்ன நற்கூரிகள் கிடைக்குமோ அவை அனைத்தையும் அந்த மனிதரும் பெற்று சென்று விடுகின்றார் யூதர்களுக்கு ஆமீன் என்பது ஒன்று கிடையாது அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அது யூதர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வைத்த சட்டம் இதை பார்த்தும் யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்னடா இது நம்முடைய சமுதாயத்துக்கெல்லாம் இந்த வாய்ப்பை தராமல் இது இறுதி சமுதாயத்துக்கு மட்டும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றானே என்று யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் முசுனத் அகமது இந்த நபி மொழி இடம்பெற்றுகிறது ஆக இப்படி யூதர்கள் முஸ்லீம்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம் உண்டு எல்லாம் வல்ல இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான் இன்ன தீன வலை யுஷாத் த தீன இல்லா இல்லாபகு இந்த மார்க்கம் மிக பின்பற்றுவதற்கு எளிமையானது யாரேனும் இந்த மார்க்கத்தை கடுமையாக்கினால்தான் அது அவரை மிகைக்கும் அவராக தன் மீது மார்க்கத்தினுடைய கடமைகளை சுமைகளாக ஏற்றிக்கொள்வாரானால் அது அவருக்கு சுமையாக முடியும் எல்லாம் வல்ல இறைவன் மார்க்கத்தினுடைய கடமைகளையும் சட்டத்திட்டங்களையும் அதை பின்பற்றுவதற்கான வழிகளையும் இலகுவாக்கியே தந்திருக்கின்றான் என்று சொல்கிறான் யூத மார்க்கம் மிக கடுமையானது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் ஹசரத் உமரதி அல்லாஹுல்லானோரிடத்தில் இந்த ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனத்தை ரொம்ப பெருமிதம் பங்கை சொல்லி காட்டிய அந்த யூதன் வாயடைத்து போனான் என்ன சொன்னார்கள் உமரவர்கள் இந்த வசனம் இறங்கிய நாளை நீங்கள் பெருநாளாக கொண்டாடுவீர்கள் உங்கள் வேதத்தில் இறக்கி விளப்பட்டு என்றால் சொல்கிறாய் இந்த வசனம் எங்களுக்கு பெருநாளில் தான் இறக்கி அருளப்பட்டது போ என்று சொல்லிவிட்டார்கள் யூதனுடைய முகம் வாடி போய்விட்டது எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தை நிறைவு செய்கின்ற போது இறைவன் மன்னிப்பவன் கருணை உள்ளவன் என்று முடிக்கின்றான் இறைவன் இந்த சமுதாயத்தின் மீது அளப்பரிய கருணை உள்ளவன் அளப்பரிய மன்னிப்பை வழங்கி நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியமாக இந்த வசனத்தை இறக்கியிருக்கின்றான் இன்ஷா அல்லா நாளைய தினம் இன்னொரு வசனத்தினுடைய பின்னணியோடு உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக